வங்கிகளில் அக்கௌண்ட் வச்சுருக்க எல்லாருக்குமே இந்த செக்குன்ற விஷயம் தெரியும், காசோலை. அது தொடர்பான சில செய்திகள், அது தொடர்பான ஒரு வழக்கு இதான் நம்ம பார்க்க போகிறோம். காசோலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செக் இருக்குது, அது என்னென்னா எல்லா இடத்துக்கும் பணத்தை நேரடியாக கையில் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை எப்படின்றதுக்காக. ஏன் அவசியம் இல்லைன்னா, நீங்கள் இந்த கோல்டு கேஷாக கொண்டு போனால் பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய வங்கி ஆப்ரேஷன்ஸில் பார்த்திங்கன்னா ஆர்டிஜிஎஸ்னு சொல்லக்கூடிய ஒன்று வந்து விட்டது. செக்கே கூட தேவையில்லாமல் இந்த ஒருவருடைய அக்கௌண்ட்டிலிருந்து இன்னொருடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றுவார்கள். ஆனால் எல்லா இடத்துக்கும் அது பொருந்துறதில்லை, செக் ஆப்ரேஷன்ஸை நிறுத்த முடியாது. இதில் அந்த செக்கு ஒருவர் கொடுக்குறார், அந்த செக்கை ஹானர் பண்ணுறதுன்றது முக்கியம். ஹானர் பண்ணுறதுன்னா என்னென்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு செக் கொடுக்குறேன்னா, அந்த செக்கு வாங்கிட்டதுனாலேயே நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேன் பணம்ன்றது அர்த்தம் இல்லை. இல்லை, இன்னும் ஒரு அடிப்படை வேறுபாடு நம்ம பார்த்துருக்கோம், அதை கூட நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். என்னென்னா, டிமாண்ட் டிராஃப்ட் என்பது வேறு, செக் என்பது வேறு. டிமாண்ட் டிராஃப்ட் என்றால் கேட்போலைன்னு தமிழில் சொல்லப்படும். செக்கு வந்து காசோலை. காசோலைக்கும் கேட்போலைக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கறது, ஒரு டிடியாக கொடுத்தேன்னா நீங்கள் நம்பி வாங்கலாம். ஏன்னா இந்த 10,000 ரூபாவை நான் வங்கியில் கட்டி 10,000 ரூபாய் நான் கொடுத்துட்டேன்றதுக்கு அத்தாட்சி தான் அந்த டிடி, டிமாண்ட் டிராஃப்ட். அதை நான் உங்கள் பேர் கொடுக்கும்போது நீங்கள் நம்பி வாங்கிடலாம். ஏன்னா மிக கண்டிப்பாக அதில் நான் 10,000 ரூபாய் ஏற்கனவே கொடுத்துட்டதுனால அந்த டிடி கொடுத்துருக்காங்க, அந்த பணம் உங்களுக்கு வந்துடும். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் செக்கு கொடுத்தனாலே நான் கொடுத்துட்டேன்றது அர்த்தம் இல்லை. பல விஷயங்கள் வருங்க, அதனால தான் நீங்கள் செக்கு சில இடங்களில் வாங்குறவங்கெல்லாம் செக் ரிசீவ்டு சப்ஜெக்ட் டு ரியலைசேஷன்னு ஒரு வார்த்தை போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் யாருக்காவது செக்கு கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வாசகம், ரெசிப்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ரெசிப்டில் என்ன இருக்குன்னா, செக்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு ரியலைசேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ கொடுத்த செக்கு பணமாக மாறினால்தான் நான் கொடுத்த ரெசிப்டே செல்லும்னு அர்த்தம். ஏன் அப்படி, இப்போ நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் செக் கொடுக்குறேன்னு வச்சுங்க, இதில் பல சிக்கல்கள் இருக்கலாம். ஏன் வங்கி அக்கௌண்ட்டில் நான் ஒரு 7,000 ரூபாய் மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு 10,000 ரூபாய் செக் கொடுக்கலாம், அப்போ என்னாகும், பணம் இல்லைன்னு சொல்லி செக்கு திரும்பி வரும். அப்புறம் நான் வந்து அதில் அடித்து எழுதியிருப்பேன், சில சமயம் வேகமாக எழுதிட்டு 10,000க்கு 1,00,000 எழுதிட்டு அதை அடிச்சுட்டு அதில் கையெழுத்து போட்டு நான் கொடுத்தா கூட வங்கிகள் இப்பொழுது ஒப்புக்கொள்வதில்லை, ஆல்ட்ரேஷன்னு சொல்லி திருப்பி அனுப்புவார்கள். சில சமயம் தேதி மாற்றி போட்டுருவோம், மறந்து போய் அதில் நீங்கள் இந்த ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் அந்த சிக்கல் வரும், போன வருஷமே எழுதி எழுதி பழகி தேதி மாறிடும், கையெழுத்து மாறியிருக்கலாம். ஏதாவது ஒரு சிக்கலில் அந்த செக்கு நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு வங்கி சொல்லிச்சின்னு வச்சுக்கோங்க, அந்த செக்கு திரும்பி வந்துடும். இதில் இன்னும் ரெண்டு வில்லங்கம் கூட நான் பண்ணலாம். உங்களுக்கு நான் கொடுத்துட்டு செக்கை எங்கள் பேங்க்குக்கு போய் இப்படி ஒரு செக்கை நான் கொடுத்துருக்கேன், இந்த செக்கை வந்து நீங்கள் ஹானர் பண்ணாதீங்க, லெட்டர் கொடுத்துருவேன். அதுக்கு பேர் ஸ்டாப் பேமெண்ட்டுன்னு பேர். ஸ்டாப் பேமெண்ட்னா யூ டோன்ட் பே த செக்னு அர்த்தம். அப்படி நான் கொடுத்தேன்னா அவ்வளோதான், எந்த இந்த செக்குக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. இன்னும் சில வில்லங்கள்லாம் பண்ண நடக்கும் என்ன என்றால், ஒரு பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சு அந்த அக்கௌண்ட்டையே க்ளோஸே பண்ணியிருப்போம், அக்கௌண்ட்டே இருக்காது, செக் புக் மட்டும் பழைய செக் புக் வச்சுருப்போம், அதிலிருந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அப்போ செக் என்பது 100க்கு 100 பாதுகாப்பானது அல்ல, டிமாண்ட் டிராஃப்ட் பாதுகாப்பானது. அப்போ இந்த செக்கு டிரான்சாக்ஷனில் நிறைய பிரச்சனைகள் வந்ததுனால தான் இப்போ என்ன ஆகிடுதுன்னா, அதில் ஒரு சிவில் வழக்கு போட்டு அதை திரும்பி வாங்குறதுக்கு மறுபடியும் தாமதமாகும்ன்றதுக்காக அது ஒரு அஃபென்ஸ்னு கொண்டு வந்தாங்க. அது எப்போ அதுக்குரிய தண்டனை உண்டு, எப்போன்னா உண்மையிலேயே அது குற்றம்னு நிரூபிக்கப்பட்டார். சில சமயம் தப்பாகலாம், மறந்து போய் நான் தேதியை மாற்றி போட்டிருப்பேன், இல்லை மறந்து போய் ஒரு ஸ்ட்ரைக் போடுவேன், அந்த மாதிரி பிரச்சனைனா அது கிரிமினல் குற்றம் ஆகாது. ஒரு நோட்டீஸ் வந்தோடனே நான் பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். இன்னும் சில சமயத்தில் எனக்கு ஒரு செக் வரும்ன்றதை நம்பி நான் உங்களுக்கு செக் கொடுத்துருப்பேன், அப்போ அந்த செக் வந்தோடனே நான் பே பண்ணிடுவேன், அப்போ அது கிரிமினல் அஃபென்ஸ் ஆகாது. ஆனால் ஒரு கிரிமினல் அஃபென்ஸாக முதல்ல அது கருதப்படும், நிரூபிக்கப்பட்டால் தண்டனை உண்டு. இதுதான் பொசிஷன். இப்போ ஒரு குறிப்பிட்ட வழக்கு வருது, என்னென்னா நீங்கள் பார்த்துருக்கலாம், இப்போல்லாம் இந்த சில பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய மனைவியை அதில் பார்ட்னராக சேர்ப்பாங்க, மனைவியை ஒரு பேருக்கு பார்ட்னராக வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் நுணுக்கங்கள் தெரியாது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு பாவம் வீட்டு வேலையே அதிகமாக இருக்கும், சமையல் செய்து வீட்டை பெருக்கி வீட்டை அயன் பண்ணி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலையில் அவங்க பிஸ்னஸ் எங்கே பார்க்க போகிறாங்க. ஆனால் இன்கம் டேக்ஸ் பர்பஸ் அது இதுன்னு சொல்லி மனைவியும் ஒரு பார்ட்னர்
அப்படின்னு காட்டுவாங்க. காமிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வச்சுருப்பாங்க சில பேர். ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா என்னென்னா, ரெண்டு பேர் பேரில் அக்கௌண்ட் இருக்கும், பேங்க் அக்கௌண்ட். ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் கையெழுத்து போட்டால் கூட செக்கு பணம் எடுக்கலாம், இப்படி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ கூடுமான வரையில் இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுன்றது பார்த்திங்கன்னா கணவன் மனைவி தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா நண்பர்களுக்கு இடையில் அப்படி வைக்கிறது இல்லை, பார்ட்னர்ஷிப் ஃபேம் வச்சுருக்கிறது வேறு, ஆனால் ஜாயிண்ட் அக்கௌண்ட் கணவன் மனைவி வச்சுருப்பாங்க பொதுவாக. அதில் இப்போ நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க மனைவியையும் சேர்த்துக்கிட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள். இப்படி ஒரு சின்ன பிரச்சனை வந்தது, ஒரு வழக்கில் ஏதோ ஒன்று பணம் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு, ஒருத்தர் என்ன பண்ணுறார், ஒரு கேரண்டி போட்டவர், அவர் என்ன பண்ணார், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு செக் புக்கை எடுத்து அதில் கையெழுத்து போட்டு கடனுக்காக இதை வச்சுக்கோங்கன்னு செக்கை கொடுத்தார். இப்போ அது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு, சிங்கிள் ஆப்ரேஷன் இருக்குது, அதாவது கணவனும் செய்யலாம் மனைவியும் செய்யலாம். கணவன் செக்கை கொடுத்தார், இந்த செக்கு ரிட்டர்ன் ஆகிடுச்சு. இப்போ வழக்கு யார் மேலே போடுறது, இந்த யாருக்கு பணம் கொடுத்து அந்த செக்கு ரிட்டர்ன் ஆச்சோ அவர் என்ன பண்ணார், இது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு, அதனால் கணவன் மனைவி ரெண்டு பேருமே கிரிமினல் குற்றம் செய்தவங்களாக கருதணும்னு ரெண்டு பேர் மேலேயும் கிரிமினல் வழக்கு தொடர்ந்தார். இப்போ மனைவி வந்து இதை உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தாங்க. நான் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை தவிர எனக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் யாருக்கு செக்கு கொடுக்குறாரு என்ன எனக்கு தெரியாது, என் மேலே எப்படி கிரிமினல் அஃபென்ஸ் எடுப்பீங்கன்னு உயர்நீதிமன்றம் அதை ஒப்புக்கொண்டது. நீங்கள் கம்பெனியில் அதுக்குரிய அதிகாரி மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுன்றது வேறு விஷயம், ஆனால் நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கிற சமயத்தில் மனைவிக்கு அவர் என்ன ஆப்ரேஷன் பண்ணுறாருனே தெரியாது, எங்கே பணம் கொடுக்குறாருன்னு, இவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுங்க அது சரி, ஆனால் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ன்றதுனாலேயே மனைவி மேலே நடவடிக்கை எடுத்தால் அது தப்புன்னு உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்தாங்க. அப்போ எப்போவுமே நீங்கள் செக்கை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு யாராவது செக்கு கொடுத்து வாங்குறதா இருந்தாலும் சரி, அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அந்த செக்கு ரியலைஸ் ஆகிற வரையில் அதில் இருக்கக்கூடிய லயபிலிட்டி குறையிறது இல்லை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.